இப்போது சமீபத்தில் நான் ஏன் இஸ்லாமியர்கள் ஃபோட்டோ போட்டேன்டா, ஒரு காரணம் இருக்குது. சரியா, இப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள். சரியா, சிறுபான்மை மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுண்டா, இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதக்கலவரம் மாதிரி தூண்டி விட்டு பண்ணிகிட்ருக்கார்கள். சரியா, இது கிறிஸ்தவர்கள் நடந்துகிட்ருக்குறது. சரியா, கிறிஸ்தவ மக்கள் மேலே தாக்குதல் நடக்கிறது. என்ன அந்த குறிப்பிட்ட மாணவி சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணி எது காரணம் நமக்கு சரியாக தெரில. சரியா, என்ன காரணம், எதனால் அவங்க தற்கொலை பண்ணி செத்து போனாங்க நமக்கு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணல. ஒரு சில ஊடகங்களும் பேசியாச்சு நினைக்கிறேன். சரியா, ஆனால் அந்த இதுக்கும் அந்த மதம் மாத்திரத்துக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு ஒரு பியூரிஃபை பண்ணியாச்சு, ஒரு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரியா, ஒரு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க மதம் மாறவே இல்லை, ஐ மீன் கட்டாயம் மதம் மாற்றவே இல்லை. ஒரு ஆஃபர் மாதிரி வந்துச்சு தவிர அவங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாறவே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. அதான் உண்மை. கடைசியில் அந்த குழந்தை மரணத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணி சொல்லி முடிச்சிட்டார்கள். முடிஞ்சு. சரியா, அப்போ அவங்க மதம்னாலே, ஐ மீன் இந்த மதம் ப்ரெஷர்னாலே அவங்க தற்கொலை பண்ணி சாவலை, வேறு காரணத்தினாலே அவங்க தற்கொலை பண்ணி சாவுனாங்கத்தான் வந்துச்சு. சரியா, அப்போ வேறு காரணம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லணும். சரி, இப்போது என்னென்னா கிறிஸ்தவ மக்களை ரொம்ப குறி வச்சு ரொம்ப தாக்கப்படுறார்கள். என்ன, இதனால தான் அவங்க இறந்து போனாங்க, மதம் மாத்தறதுனால தான் அவங்க இறந்து போனாங்க, கிறிஸ்தவ மதம் மாற முடியாததுனால தான் அவங்க செத்து போனாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வதந்திகளை கலப்பி விட்டுருக்கார்கள் சங்க பரிவாரங்கள். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மக்களை தாக்குதல் பண்ணிகிட்ருக்கார்கள். இஸ்லாமிய மக்கள் மேலே என்னோட கோரிக்கை என்னண்டா, ஏன்னா நான் ஒரு சில இஸ்லாமிய பத்திரிகைகளும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் யூடியூப்பில், யூடியூப் சேனல்ஸ்லாம், அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு பேச மாட்டேங்கிறார்கள். அவங்களும் மைனாரிட்டி தானே, கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம சகோதரர்கள் தானே. கிறிஸ்தவ மக்கள் மேலே ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருக்கலாம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மதம் ரீதியாக அவங்க இயேசுவ கடவுள் வணங்குவார், உங்களுக்கு இயேசுவர் தூதர் மாதிரி, நீங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கை. சரியா, அதை மதம் நம்பிக்கை நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் ஒரு பாதிக்கப்படும் போது இஸ்லாமிய மக்களும் ஒன்று சேரணும், இஸ்லாமிய மக்களும் குரல் கொடுக்கணும், சிறுபான்மை மக்கள் அடிப்பில் குரல் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. நம்ம பாட்டுக்கு நமக்கு என்னன்னு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில இஸ்லாமியர்கள், இப்போ இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னண்டா இந்த மாதிரி 200,000 2,00,000 இஸ்லாமியர்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு ஹரித்வாரில் ஒரு பெரிய ஸ்பீச் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தார்கள். ஓகேயா, இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு இஸ்லாமியன் தாக்கப்பட்டார், அந்த அப்துல் ரஹீம் ஒரு மாணவர், அவர் தாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்தார்கள். ஓகே, சரியா, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனாலும் கூட இப்போ இந்த மாணவி ஒரு கிறிஸ்தவ மாணவி. சரியா, ஆனாலும் கூட நீங்கள் குரல் கொடுக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கிறிஸ்தவ மக்களை குறி வச்சிட்டார்கள், கிறிஸ்தவ மக்களை குறி வச்சு தாக்குறாங்க கிறிஸ்தவ மக்களை. நாளைக்கு இஸ்லாமிய மக்களும் குறி வச்சா என்ன ஆகுறது, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய கல்வியில் இந்தந்த மாதிரி ஏதோ சில தவறுகள் நடந்ததுனால அது மதம்க்கு சம்மந்தமே கிடையாது. சரியா, ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி வந்து கடைசியில் இந்த மாதிரி அது ஒரு திசை திருப்புது. எனக்கு தெரிஞ்சுக்க இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் மத்தியில் யாரோ கட்டாய மதம் மாற்றுறது கிடையாது. சரியா, ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணி அவங்க இஸ்லாமியர்கள் தாவா பண்ணுவார்கள், அது ஓகே, நோ ப்ராப்ளம். மதம் பிரச்சாரம் வேறு, கட்டாய மதம் மாற்றுறது வேறு. மதம் பிரச்சாரம் எல்லாரும் பண்ணலாம், ஹிந்துக்களும் பண்ணலாம், கிறிஸ்தவர்களும் பண்ணலாம், இஸ்லாமியர்களும் பண்ணலாம். ஆனால் தவறான முறையில் செஞ்சாலும் கண்டிக்கத்தக்கது தான். சரியா, அது பிரச்சனை கிடையாது. அதுவும் யார் தவறான முறையில் செஞ்சாங்கன்னா தண்டிக்கப்படணும் தான். ஆனால் இந்த விஷயத்தில் அது கட்டாய மதம் மாற்ற சொல்லவே இல்லை. அவர் கிறிஸ்தவ ஸ்கூலில் அது நமக்கு சரியாக தெரில. சரியா, அது உண்மையான காரணம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஆனாலும் கூட இப்போ சிறுபான்மை மக்களாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ மக்களும் வேறு வேறு அமைப்புகளும் நடுநிலையாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொய்யை அவங்க சங்க பிரிவார்கள் பொய் சொல்கிறார்கள். இதனால தான் அந்த புள்ள செத்து போச்சுன்னு சொல்லி ஒரு நேஷ்னல் லெவல் அளவுக்கு அர்ணப் கோஸ்வாமி, அதான் அர்ணப் கோஸ்வாமி தான் இஸ்லாமியர்களை ரொம்ப கேவலமாக பேசினார்கள், அந்த அளவுக்கு கேவலமாக பேசி இப்போ கிறிஸ்தவ மக்களை தாக்கப்படுறார்கள். சரியா, இஸ்லாமியர்கள் என்ன பண்ணோன்னா கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படும் போது இஸ்லாமிய மக்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணணும், கிறிஸ்தவ மக்களை பாதுகாத்துக்கணும். அதான் ரொம்ப முறை. நீங்கள் கிறிஸ்தவ மக்கள் தானே,
அந்த மாதிரி நீங்கள் அலட்சியமாக ஒரு நாள் நாலு இஸ்லாமியர்கள் நடக்கலாம், குறிப்பிட்ட இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு, சரி அதை வச்சுக்கிட்டு திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா, திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி நடந்துச்சா என்ன ஆகுறது? அதுவும் இஸ்லாமியர்கள் பண்ணால் சங்கிகளுக்கு இன்னும் பெரிய கண்டென்ட்டு, கிறிஸ்தவ மக்களோட கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் பண்ணால் இன்னும் பெரிய ஒரு பெரிய கண்டென்ட், அதை வச்சு ஒரு பெரிய அரசியலை பண்ணுவார்கள். அப்புறம் கடைசியில் அந்த குறிப்பிட்ட கல்லூரி இஸ்லாமிய கல்லூரி ஆக்கிரமிப்பு பண்ணணும், அதை மாற்றணும், எப்படி பாபர் மசூதி ஹிந்து கோயில் மாதிரி பண்ணணும்னா இதுவும் பண்ணுவான், சொல்ல முடியாது சரியா? அது இஸ்லாமியர்கள் நடக்கூடாது தான், அதான் என்னோடய ஆசை, மதக்கலவரும் தமிழ்நாட்டில் நடக்கூடாது தான், அதான் என்னோடய ஆசை தான். ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் சங்கப்பிரிவாரர்கள் மதக்கலவரை தூண்டி விட்டு பார்க்குறார்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் அமைப்புகள், நடுநிலையாளர்கள், இஸ்லாமிய யூடியூபர்ஸ்கள், இஸ்லாமிய பத்திரிகைகள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாணவிக்கு ஆதரவாக இருக்கணும், அந்த மாணவிக்கு சரியான நியாயம் கிடைக்கணும், எதனால் செத்து போனாங்க, எதனால் இதுன்ற. ஆனால் சங்கப்பிரிவாரங்கள் மதக்கலவதை தூண்டி விட பார்க்குறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், நாளைக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்படலாம், இஸ்லாமியர்கள்னால சங்கப்பிரிவாரங்களுக்கு வேறு ரூட்டு, இதோட ஒன்று 7 மடங்கு மோசமாக இஸ்லாமியர்கள் குறி வைப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணோம் சரியா? கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணோம், மதக்களை தூண்டி விடுறார்கள், பொய் மேலே பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவ மக்கள்னாலே இந்த மதம் மாத்திர கும்பல, அப்போ நாளைக்கு கிறிஸ்தவ மக்கள் மேலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரும், ஒரு தீண்டாமை வரும் கிறிஸ்தவ மக்கள் மேலே சரியா? ஆனால் இஸ்லாமியர்கள் நீங்கள் அலட்சியமாக விட்டிங்கன்னா நாளை இஸ்லாமியர்களும் நடக்கும், இஸ்லாமியர்களுக்கு 4-5 மடங்கு மோசமாக நடக்கும். அந்த ஆபத்தில் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணி கிறிஸ்தவ மக்களை நம்மளை பாதுகாத்துக்கணும். நாளைக்கு இஸ்லாமியர்களும் எனி டைம் நடக்கலாம், மிக கவனத்தோடு இருக்கணும்.